நகர் நேயர்களுக்கு ஆனந்தி பாலனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திப்பிலி பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த திப்பிலியோட பயன்கள் பற்றி நம்ம முத பார்த்துடலாம். மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த திப்பிலி நல்ல மருந்தாக யூஸ் ஆகும். உதாரணமாக சொல்லணும்னா சளி, இருமல், தொண்டைக்கட்டு, இது மூணு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாடி பெயினும் இருக்கும். இந்த மாதிரி பாடி பெயின் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த திப்பிலி வந்து நல்லா யூஸ் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆஸ்துமா. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்க ரெகுலராக அதை எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஆஸ்துமா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் மூன்றாவதாக பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வெந்நீரில் கலந்து ஒரு நாளுக்கு ரெண்டு தடவை நம்ம எடுத்துக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்துக்கணும். அப்புறம் வயிற்றுவலி எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுவலி இது எப்படி சாப்பிடணும்னா தேனில் கலந்து நெல்லிக்காய் அளவு ஒரு உருண்டை பிடிச்சி அதை ரெண்டு வேளை சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த வயிற்றுவலி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். இவ்வளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த திப்பிலியை அதோட குணம்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், எடுத்துக்கக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஓவர் ஹீட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஹாட் வெதரில் இதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. சம்மரில் இதை எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கக்கூடாது. அதுக்கடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லுவாங்க வீட்டிலலாம் இதை சாப்பிட்டா அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கீரையும் தயிரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கீரையும் எள் கலந்த பொருட்களும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கும் ஒரு குணம் இருக்குது. மீன் எடுத்துக்கிற அன்னைக்கு இந்த திப்பிலி சம்மந்தப்பட்ட எந்த மருந்தும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாட்டு மருந்து நம்ம சாப்பிட்றோன்னா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தும் போது அதோட பலன்கள் எல்லாத்தையும் முழுமையாக நம்மளுக்கு அடைய முடியும். ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் திப்பிலி பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேக் கேர். பை பை. Thank you.